ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இ வெஹிக்கிள்னால் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, இதில் இருக்க டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ன்றது பெட்ரோலோ டீசலோ இல்லை ஃபியூலோ யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் சப்ளையை நம்பி ரன் ஆகிற வெஹிக்கிளை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆர் இ வெஹிக்கிள்னு சொல்லுவோம். இது எப்படி இன்னும் சிம்பிளாக சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற பைக்கோ காரோ ரன் ஆகிறதுக்காக பெட்ரோலோ டீசலோ கேஸோ யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஐசி இன்ஜினை, அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை ரன் ஆக வைக்கிறோம். இதுவே எலக்ட்ரிக் பைக் எடுத்துட்டா, எலக்ட்ரிக் கார்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு பெட்ரோலோ டீசலோ கேஸோ எதுவுமே தேவையில்லை. முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் சப்ளை இருந்தாலே போதுமானது. இந்த எலக்ட்ரிக் சப்ளையை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே பேட்டரி பேங்க்கை யூஸ் பண்ணுறோம். பைக்கில் காரில் எப்படி பெட்ரோலை சேவ் பண்ணுறதுக்கு பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்க் இருக்கோ, அதே போல் இந்த இ வெஹிக்கிளில் எலக்ட்ரிக் பவரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸு பேட்டரி பேங்க்கை யூஸ் பண்ணுறோம். இந்த பேட்டரி பேங்க் என்ன பண்ணணுன்னா, அதுக்குள்ளே இருக்க கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. கிடைச்ச இந்த எலக்ட்ரிக் பவரை நம்ம கார்லேயோ பைக்லேயோ ஒரு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மோட்டருக்கு சப்ளையாக கொடுக்கும்போது அந்த மோட்டர் ரன் ஆகும். ஸோ அந்த மோட்டர் ரன் ஆகும்போது அந்த காரோ பைக்கோ அதோடய வீலும் சேர்த்து ரன் ஆகும். இப்படி ரன் ஆகி முடிச்சிட்ட பிறகு பேட்டரியில் இருக்க எல்லா எனர்ஜியுமே ட்ரெயின் ஆகிடும். இப்படி ட்ரெயின் ஆகிட்ட பிறகு அந்த பேட்டரியை நம்ம திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஸ்டேஷனில் போயிட்டு சப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க் ஐயவிட்டில் தரேன். ஸோ ரீஜெனரேட்டிவ் சிஸ்டமையும் யூஸ் பண்ணியும் அந்த பேட்டரியை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்க்கலாம், நிறைய பேர் இப்போ இ பைக்கெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ பெட்ரோல் டீசலோட ரேட் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இதுதான் இதோட மெயின் ரீசன். இது மட்டும் இல்லாமல் இந்த இ வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதால நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இதில் சுத்தமாக கார்பன் எமிஷனே இருக்காது. அதுக்கடுத்த பாயிண்ட்டு, இதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படாது. இ வெஹிக்கிளாக நம்ம போகும்போது பார்த்துருப்போம், அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக போகும், சவுண்டே வராமல் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா, இந்த இ வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது போல் ரீசனால தான் இ வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரிட்டி ஆகிட்டே வருது இப்போ. நெக்ஸ்ட், இந்த இ வெஹிக்கிளை அதோட ஒர்க்கிங்கை பொறுத்து ஒரு நாலு டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இந்த நாலு டைப்பும் ஃபேமிலியராக யூஸ் பண்ணுற டைப்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் டைப் பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், செகண்ட் டைப்பு ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், தேர்ட் டைப்பு பிளக்இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள், ஃபோர்த் டைப்பு ஃபியூயல் செல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இப்போ ஒவ்வொரு டைப்பும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இந்த பேட்டரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு முழுக்க முழுக்க நம்ம பேட்டரியிலிருந்து தான் சப்ளை எடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த மோட்டார் ரன் ஆகிறதுக்கு நிறைய எலக்ட்ரிக் பவர் எடுத்துக்கும். அதனால் நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ளக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளக்கை யூஸ் பண்ணி நம்ம பேட்டரி சார்ஜிங் ஸ்டேஷன்லேயோ இல்லை ரீஜெனரேட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணியோ இந்த பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்த டைப்பில் இருக்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை நம்ம சிட்டி சைடு யூஸ் பண்ணுறது நல்லது. கம்மியான டிஸ்டன்ஸ் நம்ம எங்கெங்கே போகிறோமோ அதுமாரி டைப்புக்கெலாம் வந்து இந்த பேட்டரி வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக லாங் ட்ரைவ்லாம் போகவே முடியாது. அப்படி போனோம்னா நடுவில் போகிற வழியிலே பேட்டரி காலியாச்சுன்னா நம்ம காரை தள்ளிக்கிட்டு தான் வர வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதோட அட்வான்ஸ் மெத்தடான ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெத்தடுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தோம்னா, ரெண்டு இல்லை அதுக்கு மேற்பட்ட சோர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு சோர்ஸ்லேருந்தும் பவரை எடுத்துகிட்டு அந்த கார் ரன் ஆகுது. இதை தான் நம்ம வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சொல்கிறோம். இந்த வெஹிக்கிளில் மோட்டர் ரன் ஆகிறதுக்கு நம்ம எலக்ட்ரிக் சப்ளையை பேட்டரியிலேருந்தும் கொடுத்துக்கலாம், இல்லை ஐசி என்ஜின் ரன் ஆகிறதுக்காக நம்ம ஃபியூல் டேங்க்லேருந்து பெட்ரோல் டீசலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ரெண்டு மெத்தடு யூஸ் பண்ணுறதால பேட்டரி லோ ஆகிட்டாலும் நம்ம பெட்ரோல் டீசலை வச்சு காரை ரன் பண்ண வைக்கலாம், இல்லை ஃபியூவல் காலி ஆகிடுச்சினாலும் நம்ம பேட்டரி யூஸ் பண்ணி காரை ரன் ஆக வைக்கலாம். இதில் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம சிட்டி சைட்ஸ்லாம் பைக்கு காரை ரன் பண்ணும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதால அதிகமாக டீசல் பெட்ரோல் வந்து நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சிட்டி சைட்ஸ்லாம் போகும்போது இந்த காரை நம்ம எலக்ட்ரிக் சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதே போல் லாங் ட்ரைவ் போகிறோமோ இல்லை பிக்கப் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறப்ப நம்ம ஐசி இன்ஜினை ஆன் பண்ணி அது மூலிமா நம்ம காரை டிரைவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக எதுவுமே ப்ளக்கு இல்லை. இந்த பேட்டரியில் சார்ஜ் காலியாகிடுச்சுன்னா அந்த பேட்டரியை எடுத்து போட்டு வேறு பேட்டரி வாங்க வைக்கணும், இல்லை ரீஜெனரேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ இந்த சார்ஜிங் பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அட்வான்ஸ் மெத்தடான ப்ளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெத்தடுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதால நம்ம பேட்டரியை ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியை நம்ம வீட்டுங்களையோ இல்லை சார்ஜிங் ஸ்டேஷன்லேயோ இல்லை கிரிட்டை யூஸ் பண்ணியோ நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டு மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக்கல் மெத்தடு அட்வான்டேஜ் அதிகம்.
ஏன்னா இதில் நம்ம பேட்ரி யூஸ் பண்ணியும் கார் ரன் பண்ண வைக்கலாம், இல்லை ஐசி என்ஜினை யூஸ் பண்ணியும் கார் ரன் ஆக வைக்கலாம். அந்த பேட்ரி சார்ஜ் இல்லைனாலும் நம்ம ப்ளக்கை யூஸ் பண்ணி அந்த பேட்ரியை நம்ம ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இதை விட ஒரு அட்வான்ஸ் மெத்தட் இருக்குது, அதுதான் ஃபியூயல் செல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இந்த மெத்தடில் ஒரு வெஹிக்கிள் ரன் ஆகிறதுக்கு முழுக்க முழுக்க அந்த காரில் இருக்க பேட்ரி ஃபியூவல் நம்பி தான் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்டர்னலாக ஐசி என்ஜினும் கிடையாது, அதே போல் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எந்த ப்ளக்கும் கிடையாது. இந்த டைப் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற பேட்டரியில் கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் செய்யப்பட்டு அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியால் டைரெக்டாக மோட்டர் ரன் ஆகும், இல்லை இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணி அந்த பேட்டரியிலே எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் மோட்டருக்கு சப்ளையை கொடுத்து இந்த வெஹிக்கிளை ரன் ஆக வைக்கலாம். இந்த பேட்டரி ரன் ஆகணும்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக இங்கே நம்ம ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணுறோம். இந்த ஹைட்ரஜன் கேஸை பொறுத்து தான் அந்த பேட்டரியோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸை நம்ம தனியாக டேங்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதை ஏன் தனியாக டேங்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் கேஸு எளிதில் தீப்பிடிக்கும் தன்மையை கொண்டது. ஸோ கொஞ்சம் லீக் ஆச்சுனாலே ஃபுல்லாகவே வந்து ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசனாலையும் தான் நம்ம பேட்டரி வெஹிக்கிள் அதிகமாக நம்ம ஃபயர் ஆகிறத இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துட்ருக்கோம், நியூஸில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ரைட், அடுத்து எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பேட்டரிக்குள்ளே ஆனோடு கேத்தோடு எலக்ட்ரோலைட்னு சொல்லிட்டு மூணு மெட்டலை யூஸ் பண்ணுவாங்க. ஆனோட பிளாட்டினமும் கேத்தோட நிக்கலையும் எலக்ட்ரோலைட்டாக நம்ம பாலிமரையும் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு பக்கமாக பார்த்தா ஹைட்ரஜன் கேஸ் வரும், இன்னொரு பக்கமாக நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் கேஸை எடுத்துகிட்டு இந்த பேட்டரி செல்லுக்குள்ளே நம்ம விடுறோம். இந்த ஃபியூயல் செல்லுக்குள்ளே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா மீட் பண்ணுறதால அங்கே அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் உருவாகுது. அப்படி எலக்ட்ரான்ஸை வந்து இந்த ஆனோடும் கேத்தோடும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் கெமிக்கல் ரியாக்ஷனால் உருவாகிற H2O அதாவது தண்ணியை நம்ம எக்ஸ்ட்ராவாக வெளியேற்றிடலாம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதால தான் அதிகப்படியான கரண்ட் வந்து இந்த இடத்துல உருவாகுது. இப்படி உருவாகிற பவரை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபியூயல் செல்லு ரொம்ப அதிகமாக பவரை வெளியே கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகணும், இல்லை சடனாக நம்ம வண்டி பிக்கப் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராலாக சூப்பர் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடைக்குது. இது மூலிமா நம்ம பைக்கு லாங்காக போகுது, ஆஸ் வெல் அஸ் பிக்கப்பும் ஆகுது. ஸோ இந்த ஃபியூயல் செல் மெத்தடு தான் வந்து இருக்கிறதுல அதிக மைலேஜ் கொடுக்குது. ஒரு முறை நம்ம ஃபியூலை ஃபில் பண்ணிட்டோன்னா மினிமம் 600 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம். அதே போல் இதில் டிஸ்வான்டேஜும் அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறதால சீக்கிரமாக தீ பிடிக்கும். அதே போல் இந்த ஃபியூயல் செல்லுக்கும் ஹைட்ரஜன் கேஸுக்கும் அவரை செலவை விட நம்ம ஒரு ஐசி இன்ஜின் வச்ச காரியை வாங்கி ஓட்டிட்டு போயிடலாம். நம்ம ஃபியூயலாக இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறதுக்கு சரியான ஸ்டேஷன்ஸு நம்ம ஊரில் அதிகமாக இல்லை. ஏன்னா இதெல்லாம் கசிவு ஏற்பட்டாலே அந்த ஸ்டேஷனே தீ பிடிச்சிக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த ஹைட்ரஜன் ஸ்டேஷன் வந்து இங்கே நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இ வெஹிக்கிள்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோவை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.